loves me, this I know, for the Bible tells me so. Little ones to Him belong, they are weak, but He is strong. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. தம்பித்தங்களே, இன்னொரு அழகிய நாள் அக்கா ஓடோடி உங்களை பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு ஆரோக்கியமான போட்டியை குறித்து. போட்டினா வந்து நாங்கள் வந்து ஸ்கூலில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சா இன்னும் நாங்களாம் ஓடுவோம், இல்லாட்டி ஏதாவது நிறைய கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க தானே. அதில் என்னது ஃபோன் முதலாவது ரெண்டாவது மூன்றாவதுன்னு நாங்கள் வருவோம். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சர்டிஃபிகேட் கிடைக்கும், கப் கிடைக்கும், மெடல் கிடைக்கும் தானே. ஆமாம், அழகாக ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தானே. ஆமாம், அது போல் இப்போ ஆரோக்கியம்னா நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சுத்தமாக இருக்கிறது, நாங்கள் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றது, நாங்கள் எங்கெல்லாம் பராமரிக்கிறோம் அதே போல் சொல்லுவாங்க. நாங்கள் சுத்தமாக, நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மற்றவங்களுக்கு, எங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும் தானே. நாங்கள் ஊத்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கும் எங்களுக்கு நோய் வந்தால் மற்றவங்களுக்கும் நோய் வரும் தானே. அப்போ இந்த ஆரோக்கியமான போட்டி சொல்கிறது என்னென்னா குட்டீஸ், நாங்கள் வந்து இப்போ ஏதாவது போட்டி ஏதாவது வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் தான் முன்னுக்கு வரணும், நான் தான் ஃபஸ்ட் ஆகணும், நான் என்ன செஞ்சு சரி நான் ஃபஸ்ட்டாக வந்துடணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம் தானே. ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கிறது ஆரோக்கியமான போட்டி இல்லை. நாங்கள் வந்து மற்றவங்களை பற்றியும் யோசிக்கணும். ஐயோ, நாங்கள் இப்போ ஏதாவது இப்போ சொல்லுவோமே ஸ்கூலில் ஏதாவது இப்படி என்ன சொல்லலாம், எங்களுக்கு வந்து குயிஸ் ஏதாவது சின்ன சின்ன ஹேண்ட் ரைட்டிங் இல்லாட்டி வரைகிற போட்டிங் ஏதாவது வந்து இப்போ எங்களுக்கு நல்லா வரைய தெரியுமா, அப்போ நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இப்படி தான் வரையணும், இப்படி தான் கலர் பண்ணணும், இந்த கலர் இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ போட்டி வாங்கிற என்ன நடக்கும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோருமே வெற்றியும் பெறலாம் தானே. ஆமாம், அப்போ அதே போல் பாருங்கள், இப்போ சில போட்டிங்களில் பாருங்கள், சிலவங்க வந்து இப்போ ஓடுற நேரமெல்லாம் பாருங்கள், நாங்கள் பார்த்துருப்போம் ஓடுற நேரமெல்லாம் சிலவங்க வந்து மற்றவங்களை விழுவத்தட்டுற மாதிரி ஓடுவாங்க, இல்லாடி மற்றவங்க வந்து தவறாக விளையாடுற மாதிரி செய்வாங்க தானே. அப்படி கள்ள வேலை செய்யவே கூடாது. நாங்கள் வந்து கடவுளோட பிள்ளைங்க, யார் எங்களை பார்க்கலாட்டியும் கடவுள் எங்களை பார்க்குறாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு என்னது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் அவர் எங்களோட உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ நாங்கள் கள்ளத்தனமாவோ ஏதாவது தவறோ இல்லாட்டி பொய் சொல்லி நாங்கள் ஏதாவது வின் பண்ணணும் இல்லாட்டி சாதிக்கணும்னு நினச்சிட்டு நாங்கள் செஞ்சால் அது கடவுளுக்கு சரியாக தெரியும், அதுக்கான எங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும் சரியா. அப்போ நாங்கள் வந்து இனி போட்டி மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லோரும் ஒன்றாவே விளையாடும். அதே போல் சிலையும் பாருங்கள், நாங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா நாங்கள் ஏதாவது ஹேண்ட் ஒர்க் ஏதாவது செய்வோம் தானே, கைவேலைங்க ஏதாவது செய்வோம். ஆனால் நாங்கள் என்ன டீச்சர்கிட்ட போயிட்டு சொல்லுவோம், டீச்சர் நான் தான் டீச்சர் நிறையா செஞ்சேன், நான் தான் நல்லா செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இல்லை, அது கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பாருங்கள், தனியாக செஞ்சிருந்து இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சுருப்போம்மா, இல்லை தானே. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சு எங்களோட ஒவ்வொரு நினைவுகள் ஒவ்வொரு விடயங்களையும் போட்டனால தான் அந்த கைவேலையும் அந்த காரியமும் அழகாக வந்திருக்கு தானே. அப்போ நாங்கள் போய்க்க சொல்லாமா, டீச்சர் நான் தான் நிறைய செஞ்சேன் டீச்சர், அதனால எனக்கு நிறைய மார்க்ஸ் போடுங்க, நான் தான் முதலாவது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அதில் எங்களோட கஷ்டம் மட்டும் இல்லை மற்றவங்களோட கஷ்டமும் இருக்குது தானே, அவங்களும் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க தானே. ஆமாம், இங்கே பாருங்கள், பிலிப்பியர் 2:3-4 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் சரியா. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். ஆமாம், நாங்கள் வந்து வீண், அதாவது நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம், நாங்கள் எதுலேயுமே பெருமைப்படக்கூடாது. மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். ஆமாம், நாங்கள் சரியான சொல்லி செஞ்சிருந்தாலும் நாங்கள் சொல்லணும், இல்லை இவங்க தான் செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து நான் சின்ன உதவி தான் பண்ணேன், ஆனால் நல்லா அவங்க தான் செஞ்சாங்க, நாங்கள் அவங்கள ஊக்குவிக்கணும் சரியா. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். ஆமாம், பாருங்கள், ஏசப்பா கூட இந்த உலகத்துக்கு வந்தது என்னது, அவருக்காக வந்தாரா?
இல்லை, அவரே எங்களுக்காக வந்தார் தான். அதே போல தான் நாங்களும் இயேசப்பா போல வாழப்போம். ஏன்னா நாங்கள் இயேசப்பட பிள்ளையாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் எங்களுக்காக வாழ்றதை விட நாங்கள் மற்றவங்களுக்காக வாழ வேண்டும். அவங்க எப்படி சந்தோஷமாக, அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்களோ நாங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தி அன்பாகவும் பாசமாகவும் நாங்கள் வாழ வேணும். அதே போல் குட்டிஸ், நாங்கள் வந்து எப்பயும் எந்த போட்டி எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் நேர்மையாக அதை வந்து அந்த சூழ்நிலையை வந்து நாங்கள் மாற்ற பழகிக்கொள்ளணும். தவறான வழி எங்கள்ட நண்பர்கள் கூட சொல்ல, இல்லை நீ இப்படி செஞ்சு தவற செஞ்சு நீ வின் பண்ணலான்னு சொல்லலாம் நாங்கள், ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நாங்கள் கடவுள் அவட கண்களுக்கு முன்னே, அவருக்கு முன்னே நாங்கள் நேர்மையான போட்டியாளர்களாக இருக்கணும். சில நேரம் வந்து நாங்கள் வந்து சில நேரம் எவ்வளோ நேர்மையாக செஞ்சும் நாங்கள் வந்து வின் பண்ணலாம் போயிட்டுருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து கடவுளுக்குள்ள ரீதியில் நாங்கள் அன்பாக நேர்மையாக இருந்தனால சில நேரம் ஏதாவது ஒரு காரியத்தில் எங்களுக்கு வந்து பிழை வந்திருக்கலாம். அப்போ நான் யோசித்து பார்க்கணும், நான் எதில் பிழை விட்டேன், என்ன ஆச்சு எனக்கு, நாங்கள் யோசித்து பார்த்து அதை திருத்தி கொள்ளணுமே தவிர நாங்கள் வந்து தவறான வழியில் போகக்கூடாது. எப்பயுமாவே எப்பயுமே நேர்மையான வழியில் தான் செல்ல பழகிக்கொள்ளணும். சரியா, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கைவேல கொண்டு வரல. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட நண்பர்களுக்கு போயிட்டு உங்களுக்கிட்ட இருக்க உங்களுக்கிட்ட இருந்த தாளந்துகளை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. சரியா, அதே போல் ஏதாவது போட்டியோ ஏதோ இது வர நேரம் சில நேரம் உங்களுக்கு பங்கு பெற்ற முடியலாட்டியும் நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும். அவங்கள எப்படி சரி ஜெயிக்க வச்சா யாருக்கு சந்தோஷம்? அவங்களோட நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, நாங்களும் சந்தோஷப்படும். அவங்க வந்து அவங்க அப்படியே வின் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து எங்களை கட்டி பிடிச்சி எங்களை அன்பு செய்கிற நேரம் எங்களுக்கு ஒரு 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 பாசம், அந்த சந்தோஷம் வந்து அது வாயினால் சொல்ல முடியாது. சரியா, நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உதவி செஞ்சு பாருங்கள். அவங்க செய்கிற ஒரு ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள ஊக்குவீங்க. சரியா, அதுபோல் உங்களோட நண்பர்கள் யாரும் சரி போட்டியில் வெற்றி பெறாமல் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ போட்டிகள் இருக்குது, நீ அதில் வின் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் அவங்கள ஊக்குவிக்க பழகிக்கொள்ள. நாங்கள்லாம் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. ஆமாம் குட்டிஸ், நாங்கள் வந்து கடவுளுக்குள்ள நாங்கள் உண்மையாக போராடி நேர்மையாக நாங்கள் வெல்லும் போது அவருடைய வெற்றி எங்களையே சாரும். சரியா, இன்னொரு புதிய வீடியோத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.